வெல்கம் டு அறிவியல் சிஐடி. இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சேட்டலைட் எப்படி இந்த பூமியினுடைய ஆர்பிட்டில், அதாவது சுற்றுவட்ட பாதையில் அப்படியே கீழே விழாமல் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூமியில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, கிராவிடேஷ்னல் புல் இருக்கிறதுனால அதெல்லாம் மேலே பறக்க முடியாதே, எப்படி அது பறக்குது மேலே கீழே விழணுமே, அதில் ஃபியூவல் வேறு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கணும்னா, உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். உலகத்திலே மிக உயரமான கட்டிடமாக இருக்கிற புர்ஜ் கலிஃபா வந்து நம்ம ஒரு நபர் நின்றுட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு பாலை வந்து சாதாரணமாக எறிகிறாங்க, ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் மீடியம் ஸ்பீடில் எறிகிறாங்க. அந்த பால் வந்து கிரவுண்டில் போயிட்டு, ஆக்சுவலாக அவங்க எறிகிற அந்த வேகத்துக்கும் அது போயிட்டு விழுகிற அந்த டிஸ்டன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போயிட்டு கிரவுண்டில் டச் பண்ணும். அதே இன்னும் கொஞ்சம் பவர் புஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம அந்த பாலை எரிஞ்சோம் அப்படின்னா, அது இதுக்கு முன்னாடி எரிஞ்ச பால் எங்கே போய் டச் ஆச்சோ அதை விட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போய் டச் ஆகிருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வேகமாக வந்து நம்ம பாலை தூக்கி எறிகிறோமோ அந்தளவுக்கு வேகமாக போயிட்டு அந்த பால் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் போயிட்டு கிராவிடேஷ்னல் புல் இருக்கிறதுனால கீழே போயிட்டு கிரவுண்டில் விழும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒருவேளை நம்மளால் ஒரு பாலை வந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தூக்கி எறிய முடியும் அப்படின்னா, ஏன் 8 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, பூமியோடைய அந்த வட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது அந்த கர்வ் ரவுண்டான இந்த பூமி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இந்த பூமியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பீச் போகிறோம், பீச் அந்த கரையோரமாக நிற்கிறோம், அந்த இடத்துல நின்று நம்ம அந்த கடல் தண்ணியை பார்க்கணும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போகாது இல்லைங்களா, போயிட்டு ஒரு கர்வில் எண்ட் ஆகும். ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 கிலோமீட்டர். நம்ம என்ன தான் நகர்ந்து முன்னேறி போனாலும் கூட ஒவ்வொரு நகர்வுக்கும் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அது ஒரு கர்வில் போய் முடியும், அதுக்கு மேலே அந்த டிஸ்டன்ஸ் மாறாது. ஸோ ஒருவேளை நம்மளால் ஒரு பாலை வந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தூக்கி எறிய முடியும் அப்படின்னா, அந்த பால் அப்போவும் வந்து பூமியுடைய கிராவிடேஷனல் உள்ளால் கீழே வந்து இழுக்கப்பட்டு தரையில் தான் விழும். ஏன்னா நம்ம எறிகிற வேகம் ஒருவேளை 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போனாலும் கூட இந்த எர்த்தில் வந்து அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால, அதாவது காற்று இருக்கிறதுனால, எதிர் திசையில் அந்த காற்றில் இருக்கிற மாலிகுல்ஸ் அது வந்து அந்த பாலை வந்து தடை பண்ணி ஸ்லோ ஆக்கி கீழே விழ வச்சிடும். ஸோ ராக்கெட்டை இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் சேட்டலைட்ஸை வந்து ஆர்பிட்டில் நிலையாக நிறுத்த வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக எந்த ஒரு சேட்டலைட்டுமே வந்து பூமிக்கு மேலே ஒரே இடத்துல நிற்காது, அது கிட்டத்தட்ட அதோடைய ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து நிலையான ஒரு வேகத்தில் வந்து இந்த பூமியை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக இஸ்ரோவை பார்த்தீங்கனாலும், இல்லை எந்த நாட்டு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை பார்த்தீங்கனாலும், அவங்க ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ராக்கெட் கிரவுண்ட்லேருந்து மேலே போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அப்படியே சாய்வாக ஒரு சாய்வில் பெண்டாகி பறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஆர்பிட் மேலே இருந்து பூமியை சுற்ற வேண்டியிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் பூமியோடைய அந்த ஆர்பிட்டுக்கு மேலே தாண்டி போயிட்டால் ஸ்பேஸில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸ்பேஸில் போனதுக்கப்புறம் காற்று இல்லாததுனால அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் சாய வச்சுட்டு அதை இந்த பூமியோடைய ஆர்பிட்டில் சுற்ற வைப்பாங்க. ஸோ அதனால தான் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே சாய்வான ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். எப்படி இந்த சேட்டலைட்ஸ் மேலே சுற்றுது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பூமிக்குன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஸ்பேஸில் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது ISS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 27,600 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 7.6 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 27,600 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ISS நம்ம பூமியுடைய ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோடைய ஹைட்டு எங்கே எந்த இடத்துல ஆர்பிட்டில் நிலையாக நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 408 கிலோமீட்டர் பூமியிலிருந்து ஹைட்டான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க.
ஐஎஸ்எஸ் வந்து இந்த இந்த டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது, வெதருக்கு இருக்குது, நேவிகேஷனுக்கு இருக்குது, ஜிபிஎஸ், அப்புறம் இந்த பூமியோடைய கடல் ஆராய்ச்சிக்கு இருக்குது, நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெதர் சேட்டலைட் அது எந்த அளவுக்கு ஸ்பீடில் சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு மேலே வந்து சுற்றிட்டுருக்கு அந்த வெதர் சேட்டலைட். அவ்வளோ தூரத்தில் வந்து காற்று இல்லை, அந்த கிராவிடேஷ்னல் புல் இருக்குமான்னு கேட்டால் அங்கே கிராவிடேஷ்னல் புல் இருக்கும், அங்கே இருக்குது. ஆனால் அது ஏன் அங்கேயே சுற்றிட்டு இருக்கு, கீழே விழலை அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, வெர்ஜ் கலிஃபாலேருந்து ஒரு பால் தூக்கி எறிஞ்சா அந்த பால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் விழுது அப்படின்ட்டு. ஒரு வேளை உங்களால் நீங்கள் தூக்கி எறிய முடிகிற டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பூமியோடைய கர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த பூமியோடைய வட்டம் எந்த அளவுக்கு 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் அந்த பூமியோடைய வட்டம் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களால் பவர்ஃபுல்லாக எரிய முடியும் அப்படின்னா, அந்த உயரத்தில் கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட கிராவிடேஷ்னல் புல்னால் இழுக்கப்படும். ஆனால் அது பூமியில் விழாமல், ஏன்னா நம்ம எரிகிற வேகம் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால, 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்மளால் எரிய முடிகிறதுனால, அது வந்து கிட்டத்தட்ட அந்த பூமியோட ஆர்பிட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கிராவிடேஷ்னல் புல், இன்னொரு பக்கம் நம்ம எரிஞ்ச அந்த வேகம் அப்படியே சுற்றிட்டு இருந்ததுனால் கண்டிப்பாக நம்மளால் நிலைநிறுத்த முடியும். அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் சேட்டலைட்ஸை இன்னைக்கு வேகமாக பறக்க விடுறாங்க. ஐஎஸ்எஸ் வந்து 408 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துல கிராவிடேஷ்னல் புல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேகம் அதிகமாக தேவைப்படுது. அதனால் ஒரு மணி நேரத்துக்கு 27,600 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் மட்டும்தான் அது அந்த பூமியோடைய ஆர்பிட்டில் சுற்றும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் அது கிராவிடேஷ்னல் புல்னால் கீழே பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறதான என்ஜின்ஸ் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு போவாங்க. இதே மாதிரி தான் மற்ற எல்லா சேட்டலைட்ஸும், ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒவ்வொரு உயரத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கிறது 8,000 சேட்டலைட்ஸ் சுற்றிட்டு இருக்கு. அதில் ஒர்க்கிங் சேட்டலைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,200 சேட்டலைட் இந்த பூமியில் பூமிக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு, டெய்லி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த ஐஎஸ்எஸ் இந்த பூமியை சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 92.50 நிமிஷம் எடுத்துக்குது ஒரு முறை சுற்றிட்டு வர்றது. கிட்டத்தட்ட 15 தடவை இந்த பூமியை ஒரே நாளில் இந்த ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றுது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், சேட்டலைட் ஏன் வந்து மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக கிராவிடேஷ்னல் புல் இருக்குது, பூமியில் விழ வேண்டியது தானே. ஏன்னா ஸ்பேஸுக்கு மேலே போயிட்டால் அங்கே காற்று கிடையாது, அங்கே சேட்டலைட் அவ்வளோ தூரத்தில் நம்ம போய் நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்காது, அது பூமியை தாண்டி அந்த விண்வெளியில் பயணித்து போக ஆரம்பிச்சிடும் கண்ட்ரோல் இல்லாமல். அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அது பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக அது கிராவிடேஷ்னலில் இருக்கணும், புவி ஈர்ப்பு விசையிலேயே இருக்கணும், அதை தான் ஆர்பிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த புவி ஈர்ப்பு விசையில் இருந்தால் கண்டிப்பாக கீழே விழுந்து தானே ஆகணும் அப்படின்னா, ஆமாம் விழுந்து தான் ஆகணும், ஒரே இடத்துல என்ன கண்டிப்பாக விழுந்துடும். அதனால தான் அந்த புவி ஈர்ப்பு விசைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடு புஷ் பண்ணுறோமோ அந்த ஸ்பீடில் அது ரொட்டேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது கீழே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டவுட்ஸ் இதில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கேளுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். Thank you.